ஆண்டவரே இந்த நாளை கடக்க செய்தீரே, நன்றி என்று அவருடைய முகத்தை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நன்மை தருகின்றவராய் இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான்காவது சங்கீதம் ஒரு மாலை ஜபமாக கருதப்படுகின்றது. காலை ஜபம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம் அதிகாலையிலே கடவுளை நோக்கி தேடும்பொழுது அவரை கண்டடைவோம். அவருடைய அந்த நாளுக்குரிய காரியங்களை எல்லாம் அவருடைய பாதப்படியிலே வைத்து நாம் செல்வது வழக்கமாயிருக்கும். ஆனால் மாலை ஜபம் ஒரு சவால் நிறைந்த ஜபமாக இருக்கும். நாம் வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்களே நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க, முகத்தையே பார்ப்பாங்க. என்ன இன்றைக்கி எப்படி இருந்ததோ தெரியலையே, ஏன் அப்பா சில முகம் மாதிரி சோர்வாக இருக்குது, சவால் நிறைந்திருக்கிறதா, சவாலை பார்த்துட்டு வந்திருக்கிறாரா, சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரா தெரியலையே, கோபத்தோடு இருக்கிறாரே, பேசலாமா பேசக்கூடாதா, இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, மாலையிலே அவமானத்தின் மத்தியிலே, நிந்தையின் மத்தியிலே, இப்படிப்பட்ட கோபங்கள் மத்தியிலே படுத்திருந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட கோபத்தின் மத்தியிலே கடவுள் நமக்கு காண்பிக்கிற ஒரு வழி ஜபமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், நான்காவது சங்கீதத்தின் ஆறாவது வசனத்திலே, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அதாவது நைட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லோஷன்லாம் போட்டுட்டு படுப்பாங்க, நைட் லோஷன், காலையில் பிரகாசமாக இருக்கும்னு. நாம் நல்லது தான், ஸ்கின்னுக்காக நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, ஆனால் படுக்கும் பொழுது பிரியமானவர்களே, ஜெபித்து கடவுளுடைய முகத்தை பார்த்து நாம் ஜெபித்து படுக்கும் பொழுது அந்த சூரியன் ஒளி எப்படி அந்த மூனில் பட்டதுமே மூன் பிரகாசமாக நைட்டில் இருக்கோ, அதுபோல் நம்முடைய முகமும் அந்த ஒளியை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் பிரகாசத்தோடு காலை எழுந்திருக்க. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, ஒன்று பிரகாசம், இரண்டாவது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது ஏழாவது வசனத்தில், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். நான் அப்படி மாலையில் சோர்வோடு வந்து ஜெபிக்கும்பொழுது நாம் பிரகாசத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவில்லை, சந்தோஷத்தை பெற்றிருக்கிறேன். எப்படி, என்கிட்ட என் வீட்டில் வந்து நல்ல தானியமும் திராட்சரசமும் இருந்த அந்த சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். அடுத்த வசனத்தில், சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. கர்த்தர் ஒருவர் தாங்க நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே மாலையிலே ஜெபிக்கும் பொழுது பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், சமாதானத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் மாலையிலே எத்தனை சவால் நிறைந்த சூழ்நிலை இருந்தாலும் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே இந்த நாளை கடக்க செய்தீரே, நன்றி என்று அவருடைய முகத்தை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நன்மை தருகின்றவராய் இருக்கின்றார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை ஜபத்தின் வல்லமையை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் பிரகாசமடையவும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே சமாதானத்தோடு உறங்கவும் சுகமாய் தங்க பண்ணும்படியாக இயேசுவின் கரத்திலே எங்களை ஒவ்வொரு நாளும் மாலையிலே அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.